கடலோர பகுதிகளில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதி லத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட புதுப்பட்டினம் ஒய்யாலிக்குப்பம் கடலூர் பெரியகுப்பம் கடலூர் சின்னக்குப்பம் ஆழிக்குப்பம் வடப்பட்டினக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மாண்டஸ் புயல் பாதிப்புகளை மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் செய்யூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மூபாபு உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் பார்வையிட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். அப்பொழுது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் லத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் சுபலட்சுமி பாபு திருக்கழிக்குன்றம் ஒன்றிய பெருந்தலைவர் ஆர் டி அரசு லத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். காற்று மழை அடிச்சு மல்ல பூண்டு போச்சு அது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கடலோர பகுதிகளில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த புயல் உருவானவுடன் உடனடியாக எங்களுடைய துறைக்கு உத்தரவிட்டு கடலோர பகுதியில் இருக்கின்ற மீனவர்களுக்கான எந்த பாதிப்பு வராமல் பார்க்க வேண்டும் என்ற வகையில் உத்தரவு வழங்கினார்கள். அந்த வகையில் கடலுக்கு அதிகமான தூரத்தில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கெல்லாம் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த படகுகளெல்லாம் பத்திரமாக மீனவர்களோடு வந்து சேர வேண்டும் என்ற வகையிலே எங்களுடைய துறை நடவடிக்கை எடுத்து எந்தவித உயிர் பாதிப்பும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு தமிழக முதலமைச்சர்களுடைய உத்தரவால் அது நடைபெற்றிருக்கின்றது. அதுபோல் இன்றைக்கு கடலோர பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பகுதிகளெல்லாம் உடனடியாக பார்வையிட்டு என்னென்ன பாதிப்பு இருக்கின்றதோ அந்த பாதிப்புகளுக்கான நிவாரணங்கள் என்ன வழங்க வேண்டும் என்பதை கலந்து ஆலோசனை செய்து அவர்களுக்கான நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும், உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்ற வகையிலே எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். அந்த வகையிலே மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சுந்தரம் அவர்கள் அதுபோல சட்டமன்ற உறுப்பினர் பாபு அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்களுடைய கமிஷனர் அதுபோல எங்களுடைய துறையை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்டு போகிறோம். அந்த வகையில் புதுப்பட்டினம் ஒய்யாலிக்குப்பத்தில் வந்து பார்வையிட்டதில் மீனவர்கள் சொன்ன குறைகள் அத்தனையும் இன்றைக்கு எங்களுடைய துறையின் மூலம் ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அதை குறிப்பெடுத்து கொண்டு இன்றைக்கு மன்முகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த மீனவர்களுக்கு என்ன நிவாரணம் வழங்க வேண்டுமோ அந்த நிவாரணம் செய்வதற்கான உய்யாலக்குப்பம் பகுதியில் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னார்கள். அதே பாதிப்பையெல்லாம் சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய துறை மூலம் எடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் நடவடிக்கை எடுப்போம்.